பக்கவாத பேஷண்ட் வந்து அஃபெக்ட் ஆகி ஒரு 10 நாள் இல்லை அவங்கள எழுச்சி நடக்க வச்சுருக்க வேண்டாம். அதுக்கான 10 நாள் அவங்கள வந்து நெர்வ் ஸ்ட்ரென்த்து, போன் ஸ்ட்ரென்த்து, அதுக்கெல்லாம் அருமையான சித்த மருந்துகள் இருக்குது. அந்த சித்த மருந்து கொடுக்கும்போது மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் மூலிகைகள்லாம் கொடுத்துருக்கு. முதுகெலும்புல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு டைரக்டா வந்து சர்ஜரி தான் ஒரே ஒரு சொல்யூஷன் நினைக்கிறாங்க. ஈவன் அதை தான் ரெக்கமெண்டும் பண்றாங்க நிறைய இடங்கள்ல. எந்த காரணத்துக்காக வந்துச்சோ அந்த ரீசனை கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து கொடுக்குறோம், நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். முதல் முக்கியம் அதுதான். பத்திய ஏன் இல்லைன்னா கம்பைன் தெரப்பியில் வரும்பொழுது பத்திய முறைகள் வந்து தேவைப்படாது. இங்கே வந்தேன், சார் பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் ஆல்மோஸ்ட்டு நான் என்னோடய ட்ரீட்மெண்ட் முடிகிற டைம். இப்போ என்னால் வந்து விரல் இந்த 5 விரலும் நன்னா மடக்க முடியறது. ஏஜுக்கு மேலே எல்லாருமே 60 வயசு 20 வயசும் ஆக்க முடியாது, யாராலையும் ஆக்க முடியாது. ஆனால் பெட்டராக நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிற மாதிரி, நம்ம நம்மளுடைய வேலையை நம்ம செய்கிற மாதிரியும், வீட்டில் ரொட்டீன் ஒர்க் பண்ணுற மாதிரியும், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே கண்டினியூஸாக தூங்க முடியாது. அதுக்கு மேலே ஆச்சுன்னா கையில் நம்னஸும் பெயினும் வர ஆரம்பிச்சோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நான் எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து எனக்கு கண்டினியூஸாக ஒரு 8 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸ் ஸ்லீப் இருந்துச்சு. இந்தியாக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருத்திகா. ஸ்ரீ பாண்டி ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மல்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு இடத்துல தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் செல்வகுமார் சார் நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர போகிறாங்க. வாழ்க்கையில் நிறைய பேரால் இது முடியவே முடியாது, இதுக்கு மேலே எனக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்ச நிறைய பேஷண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையோட ஆதாரத்தை அப்படியே மாற்றி ரொம்ப ரொம்ப அமேசிங்காக மாற்றி கொடுத்துருக்காரு அவங்களோட லைஃப்பை. ஸோ அந்த பர்சன் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் செல்வகுமார் சார். நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட பேசணும். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து இன்னைக்கு மேல வந்துருது, அதாவது டயபெட்டிக் வந்துட்டாக்க அவங்க நியூரோபதி பாமாயிறாங்க கிடச்சிருது. டிஸ்க்கு பலஜி காமன், 30 வயசுக்கு மேலே இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் எல்லாருமே 10 மணி நேரம் 15 மணி நேரம் உட்காந்துருக்கிறதுனால ஒன் சைடோ அல்லது 2 சைடோ அந்த கம்ப்ரஸ் ஆகி வெளியே வந்து அந்த பழி வருது, அதனால் வந்து பல்ஜு வருது. அந்த பல்ஜினால் கால் மறந்து போகிறது இதெல்லாம் இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு இடத்துல போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, 10 நாள் பார்ப்பாங்க, திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் குறையலை, கொஞ்சம் குறைஞ்சி திரும்ப வந்துருச்சு. காரணம் என்னென்னா அந்த பல்ஜு வந்து உள்ளே போகாதான் காரணம். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்க என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வெறுமனே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்காமல் இதை முழுமையான தீர்வு கொடுக்கணும்னு நான் ரிசர்ச் பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையாக சித்தா, ஆயுர்வேதா, அக்குபஞ்சர், மேக்கன் தெரபி இந்த சிகிச்சை முறையெல்லாம் ஒருங்கிணைந்து என்னுடைய சிறிய ஆராய்ச்சிகள் ஒரு 10 வருஷம் இதனுடைய வந்து முழுமையான ஈடுபட்டு இந்த சிகிச்சையை வந்து ஒரு முறையான நிலையில் கொண்டு வந்திருக்கிறேன். என்கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 10 நாளிலேயே அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து 50-60% ரிசல்ட் கொடுத்துருவேன். இதுதான் என்னுடைய வந்து ஒரு இலக்காக போயிட்டுருக்குது. இன்னொன்று, இந்த 2 வியாதிக்குமே வந்து சர்ஜரி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. சர்ஜரி இல்லாத ஒரு சிகிச்சையை கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் பத்திய முறைகள் இன்றைக்கி வந்து விரும்புகிறதில்லை. சித்தாவும் ஆயுர்வேத மெடிசன் கொடுத்தா பத்திய மருந்து சாப்பிட்டா தான் சரியாக வரும். ஆனால் பத்திய மருந்துக்கு இன்றைக்கி மக்களுக்கு வந்து டைமிங் இல்லை, தெரியவும் இல்லை, எந்த அனுமானத்தில் சாப்பிடணும் இது எப்படி செய்யணும்னு தெரியல. ஸோ அதனாலேயும் அந்த எங்களுடைய சிஸ்டத்தில் வந்து முழுமையான தீர்வு கொடுக்க முடியாமல் இடம் விட்டு இடம் போய் டாக்டர் மட்டும் மாற்றிட்டு இருக்காங்க. பத்திய முறை கடைபிடிச்சா நிச்சயமாக எல்லா டாக்டரும் சரி பண்ண முடியும். மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. அந்த காரணத்தினால நான் எனக்கு என்னுடைய ரிசர்ச்சில் மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும், மக்களுக்கு நீண்ட ஆயில் கிடைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து என்னுடைய மோட்டோவாக இருக்குது. அதனால் நான் அது முழுசில் இறங்கி ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை இன்றைக்கி நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைனா என்னென்ன மாதிரி சிகிச்சை வந்து இதில் இன்வால்வ் ஆகும் சார்? அதான், சித்த மருத்துவம் இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, ஆயுர்வேதிக் மெடிசன் இருக்குது, ஹோமியோபதியும் நாங்கள் ஆட் பண்ணுறோம். தேவைப்பட்டால் ஹோமியோபதியும் ஆட் பண்ணுறோம். வர்மா ட்ரீட்மெண்ட்டில் வந்து மசாஜ் கொடுக்குறோம் நாங்கள், மேக்கன் தெரபி ஆட்டுவோம். இந்த 5 வகையான சிகிச்சை முறைகளும் கொடுத்து தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எது யாருக்கு எந்த முறை கொடுத்தா சக்ஸஸ் ஆகுமோ அதை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஓகே, பட் இது எல்லாமே வந்து 200% வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருப்பாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து முடியாம வந்திருப்பாங்க. அவங்களை ரெக்கவர் பண்றதுக்கு சேலஞ்சா இருந்தா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சேலஞ்சா நிறைய கேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
வந்து நம்ம எடுக்கிற பேஷண்ட்டே அது டிஸ்க் பல்ஜும் டயபெட்டிக் நியூரோபதி தான். அந்த பேஷண்ட் தான் எடுத்துகிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு 500-1000 பேர் வந்து பேஷண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. ஃபாலோ பண்ணி நான் 3 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாகவே நான் வந்து ரெகுலராக இந்த ஒரு 2 பேஷண்ட் மட்டுமே கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோடு சேர்த்து அலையிலாம் நர்வஸ் ப்ராப்ளம் பக்கவாதம் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ பக்கவாதம் பேஷண்ட் வந்து அஃபெக்ட் ஆகி ஒரு 10 நாள் இல்லை அவங்கள எழுச்சி நடக்க வச்சுருக்கிறேன். நான் அதுக்கான 10 நாள் அவங்கள வந்து படுத்த படுக்க அதை எழுச்சி நடக்க வச்சுருக்கிறேன். அதாவது ரெக்கவர் பேஷண்ட் எழுந்துச்சு அவங்க நடந்துட்டாங்க படுத்தவங்கள. அது பேஷண்ட் வந்தவங்களை பக்கவாத உடனடியாக தீர்வு நான் சொல்கிறேன். விழுந்த உடனே வரணும். 6 மாதம் 1 வருஷம் கழித்து வந்தாங்கன்னா டிலே ஆகும். இதை வந்து அவங்க வந்து விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போனாங்க, அவங்க பிஷியோ பண்ண சொன்னாங்க. பிஷியோ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு கேள்விப்பட்டு எனக்கு ஒரு பேஷண்ட் ரெஃபரிங்கில் கேட்டு வந்தாங்கன்னு கிட்ட நான் ரிசல்ட் கொடுத்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டாக நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் இருக்காங்க. அவங்கள வேணும்னா பேட்டிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னுடைய ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையில் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இது எல்லா உணவு முறைகள்லையும் சேர்த்துக்கலாம். அது வந்து டேரெக்டாக இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், பத்திய சாப்பாடு. பத்திய சாப்பாடுங்கிறது வந்து பொதுவான பத்திய வந்து சித்த மருத்துவத்துக்கு இருக்கு இல்லையா? இந்த மருந்து சாப்பிட்டு அகத்திக்கிற பாக்க சாப்பிடக்கூடாது. அது வந்து நல்லா மருந்து வீரியத்தை குறைக்கிறதுனால புரியுது. நாங்கள் கொடுக்க வந்து நோயை வந்து இந்த அக்குப்பஞ்சரு வருமா மசாஜில் சரி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 100% மெடிசன் உள்ளே கொடுத்துருவோம். நெர்வஸ் ஸ்ட்ரென்த்து, போன் ஸ்ட்ரென்த்து, அதுக்கெல்லாம் அருமையான சித்த மருந்துகள் இருக்குது. அந்த சித்த மருந்து கொடுக்கும்போது மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் மூலிகை இதெல்லாம் கொடுத்துட்டு. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் இப்போ எப்படி பேசிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்கணும். மக்கள் ஓரியன்டாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தாவோ இல்லை வர்மாவோ நீங்கள் எது எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு வியாதி இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ண தான் முடியும். இமீடியட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெஸ்க்குலாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். முதுகெலும்புல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு டைரக்டா வந்து சர்ஜரி தான் ஒரே ஒரு சொல்யூஷன் நினைக்கிறாங்க. ஈவன் அதை தான் ரெக்கமெண்டும் பண்றாங்க நிறைய இடங்கள்ல. அதை எப்படி நீங்க சேஞ்சஸ் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு 200% வந்து வெளியில வராங்கன்னு சொல்றதே ஆச்சரியமா இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? அது காரணம் என்னன்னா, நோயாளி வரும்போது நோய்க்கு சிம்டம்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டரை பாக்குறோம். என்ன ரீசனால வந்திருக்கு? ஒரு நோய் வந்துச்சுன்னா பல காரணங்கள் இருக்கு. அந்த எந்த காரணத்துக்காக வந்துச்சோ அந்த ரீசனை கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்து கொடுக்குறோம். நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். முதல் முக்கியம் அதுதான். அடுத்தது பத்தியையா இல்லைன்னா, கம்பைன் தெரப்பியில் வரும்பொழுது பத்திய முறைகள் வந்து தேவைப்படாது. ஏன்னா இதில் வரக்கூடிய 50% மைனஸை வந்து மற்ற சிஸ்டம் சரி பண்ணி கொடுத்துரும். இதனால தான் எங்களுடைய வெற்றி வந்து கரெக்டாக போயிட்டுருக்குது. இந்த கம்பைன் மூலமா எல்லா இப்போ எந்த வியாதி இருந்தாலும் இந்த கம்பைன் மூலமாவே கிளியர் பண்ண முடியுமா சார்? இல்லை சில குறிப்பிட்ட வியாதிகள் வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி? தாராளமாக எந்த வியாதியாக இருந்தாலும் அவங்க வந்து நம்பிக்கையோடு உள்ளே வந்தாங்கன்னா என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை சரி பண்ணி கொடுத்துருவேன். டைமிங் கொடுத்து அஷூர் ரிசல்ட் கொடுத்து கொடுக்குறேன். அந்த டைமிங் எல்லாருக்குமே 10 நாளைக்குள்ளே என்னுடைய ரிசல்ட்டை கொடுத்து ஆரம்பிச்சிருவேன். அதாவது 50-60% ரிசல்ட் கொடுத்துருவேன். அண்ட் தென் கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் ஃபார் 3 மந்த்ஸ். சார், நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் பொதுவாகவே சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு 10 வருஷ காலத்துக்கு முன்னாடியெல்லாம் யாருக்குமே சுகரே கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே வந்து சுகர் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்பிட்ற உணவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கம்பைன் ட்ரீட்மெண்ட் மூலமாக இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியுமா? சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். உணவு முறைகளில் மாத்திரம். ஓகே. இன்னைக்கு ஹைப்ரிட் உணவு தான் அதிகம் சேர்த்துட்ருக்குறோம். கைக்குத்துளரிசி சாப்பிடணும். கைக்குத்தரிசி சாப்பிடும்போது அதிலே விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிடும்போது அதில் வந்து அரிசி கழுவும் போதே அந்த விட்டமின் மினரல்ஸ் போயிருந்துங்கிறாங்க. ஆனால் நாம் சாப்பிட்றது பியூர் ஒயிட் அரிசி சாப்பிட்றோம். ஸோ பியூர் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால சுகர் அதிகமாகுது. கைக்குத்தரிசி சாப்பிடும்போது எல்லா சத்துக்களும் அப்படியே இருக்கும். அந்த உணவு சாப்பிடும்போது நமக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையும். ஏறாது. இதுதான் உண்மையான காரணம். ஆனால் மக்கள் நம்ம கால நேரங்கள் பத்தலை. அதான் உண்மை. அந்த நேரங்கள் பத்தலை. மக்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் உலகத்தில் இருந்துகிட்ருக்குறோம். நான் என்னுடைய கணக்கு என்னென்னா, என்ன காரணத்தினால வந்துச்சு, எந்த உணவு முறைகளை பாதிக்கப்படுகிறது, அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும். அடுத்து யோகா கம்பல்சரி பண்ணணும். யோகா வந்து மெயின்டைன் பண்ணித்தரும். இண்டிவிஜுவல் ஆர்கனை வந்து பாதுகாத்து தரும். யாருக்கு டைமிங் இல்லை. இன்னொன்று, அது யாரும் வாக்கிங் போகிறதில்ல, சிட்டி பூசியில் உட்காந்துருக்கனால நீங்கள் சாப்பிடக்கூடிய கலோரிஸ் வந்து எரிக்கப்படாமல் உடம்புலேயே தங்குது. புரியுது. அதனால தான் நம்ம வந்து சுகர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. இப்போ எதுக்கு வாக்கிங் போக சொல்கிறாங்கனாக்கா, கலோரிஸ் எரிக்கப்படணும் தான். நீ எரிச்சிங்கனாக்கா நடக்கும்போது கலோரிஸ் எரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புல வந்து சுகர் லெவல் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். கொலஸ்ட்ரால் யாராக பார்த்துக்கணும். கலோரிஸ் எரிச்சுனா அடுத்த டெபாசிஷன் வந்து கொலஸ்ட்ரால் மாறிடும். உணவு முறைகள் வந்து நம்ம ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் ஆசைப்பட்டு, அதுவும் ஒரு காரணம் கொலஸ்ட்ரால் ஏறப்படுது. கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும். சுகர் குறையணும்னா முதல்ல கொலஸ்ட்ரால் குறையணும். கொலஸ்ட்ரால் குறைஞ்சால் தான்
பாடி வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சுகரை மெயின்டைன் பண்ணலாம். கம்ப்ளீட் க்யூருங்கிறது வந்து அது எந்த சிஸ்டத்துலையும் கிடையாது. ஏன்னா பேசிக் ஆர்கானே அது ஒன்ஸ் வந்து 50% டெபாசிட் ஆனிச்சுன்னா திரும்ப ரெக்கவர் ஆகாது. ஃபிசியாலஜி அதெல்லாம். அதனால் இதுக்கு மேலே போகாமல் பார்த்து எங்கள்கிட்ட வந்தால் இப்போ மற்ற சிஸ்டத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், 50% பாதிப்பில் வந்தாங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். புரியுது. இப்போ அது கீழே வந்து இப்போ 50, 20, 40, 20, 10 போய் கடைசியாக இன்ஜெக்ஷன் லெவலில் போய் கடைசியாக அவங்களுக்கு வந்து சுகர் குறையவே இல்லை ஓகே அப்படிங்கிற லெவல் வந்துச்சுனாக்க கால் பாதிக்கப்படும். நர்வஸ் டிசீஸ் வந்து உங்களுக்கு காலில் புண்ணு வந்து அந்த புண்ணு ஆறாமல் போகும். ஏன்னா சுகர் உடம்புல இருந்துச்சுனாக்க எந்த இடத்துல இனிப்பு சுவை அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து புண்ணு வரும். அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதனால தான் அது வாக்கிங் போக சொல்கிற காரணம் தான். புரியுது. புரியுதுங்களா? உணவு முறைகளை முதல்ல மாற்றினாலே நம்ம நார்மல் லெவலில் வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. நிறைய பேர் இப்போ சொல்கிறது என்னென்னா சார், டெஸ்க் இஷ்யூ அப்படின்னாலே நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் அப்படின்னா உட்காந்து வேலை செய்கிறது ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க. விமென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிடுவாங்க. இல்லை சிசேரியன் பண்ணனால தான் எனக்கு சர்ஜரி பண்ணாங்க, அதனால தான் எனக்கு இந்த இஷ்யூன்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணினா சிசேரியனை தடுக்கலாம், பேக் பெயின் வராமல் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சார்? அதான் சொல்கிறேன், மக்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை எந்த வேலையும் செய்கிறதில்லை. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எல்லா வேலையும் அவங்க பண்ணுறதில்ல, எல்லாம் மிஷின் தான் பார்க்குறாங்க. அதுதான் முக்கியமான வேலை அவங்களுடைய வேலை. அதான் கலோரிஸ் எரிக்கப்படணுங்க, அதான் உணவு முறைகள் மாறணும் தான். சாஃப்ட் ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது. பாலிசிஸ்டி ஓவரி வர்றதுக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு பெண் உண்டாகிறாங்க அப்படின்னாக்கா அது காரணம் 2-3 காரணம் தான் இருக்குது. ஒன்று அனிமிக்கில் வருவாங்க, இல்லைனாக்கா பாலிசிஸ்டி ஓவரியில் வருவாங்க. அதுக்கு அடுத்த காரணம் வந்து தைராய்டு. ஓகே. இன்னைக்கு தைராய்டு காமன், தைராய்டு பாலிசிஸ்ட், அதாவது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்குமே இன்னைக்கு பாலிசிஸ்ட் ஓவரி இருக்குது. அதனால் இது எல்லாம் என்ன காமன் டிசீஸாக வந்த காரணம் என்னென்னா உடல் உழைப்பு இல்லாமலும் நமக்கு எந்த வேலை செய்யணுமோ செய்யாமல் ரெஸ்ட் இருக்கிறதும் உணவு முறைகளும் தான் காரணம். உணவு முறைகளை வந்து ஒழுங்குபடுத்தி பாரம்பரிய உணவுகளை உட்கொண்டோம்னா நம்ம இந்த நோயிலேருந்து வெளியே வரலாம். இது அத்தனையுமே கட்டுப்படுத்தக்கூட பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும். கண்டிப்பாக. இப்போ கன்சல்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி விமென்ஸும் வந்துட்டு இருக்காங்களா சார் உங்களுக்கு? அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சியோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி யோகாவோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து அதிகமாக பவரான மெடிசன் கொடுக்க முடியாது, இலகுவான மெடிசன் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃப்ளாக்சிலிட்டி நல்லா ஃப்ரீ மோஷன் போகிறதுக்கு மேலே கொடுத்தாலே பாதி நோய் இல்லை. இல்லை. ஓகே. கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் கான்ஸ்டிபேஷன் வரும்னா ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வரக்கூடிய முக்கால்வாசி 90% டிசீஸ் ஸ்ட்ரெஸ் தான் காரணம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு மாதிரி வருது. சுகர் அதிகமாக இருக்கு இறங்கவே இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் எந்த மருந்து சாப்பிட்டாலும் இறங்காது. கண்டிப்பாக. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், யோகா இந்த இதெல்லாம் பண்ணால் தான் ஸ்ட்ரெஸ் இறக்க முடியும். மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கணும். நம்ம யாருமே பேசுகிறதே இல்லை முதல்ல. கண்டிப்பாக. அதான் காரணம். உண்மையா சார்? இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். நிறைய பேர் வந்து எடுத்தோடனே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ நாள் வந்து பேக் பெயின் இல்லவே இல்லை, நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் வந்து நான் வேலை செய்யாமல் சும்மா உட்காந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல் போனால் உனக்கு வந்து டெஸ்க் வந்து இஷ்யூவாக இருக்குது, உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இமீடியட்டாக எதனால சில பேருக்கு சிம்டம்ஸ் தெரியுது? இல்லை, அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நார்மலாக எப்போ ஒரே மாதிரி இருந்துட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. உட்காந்துருக்கவங்க திடீர்னு வேகமாக நடக்க ஆரம்பித்தாலோ ஒரு மலை மேலே ஏற ஆரம்பித்தாலோ அல்லது ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஹெவியான ஒர்க் பண்ணிட்டாங்களோ அந்த போன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய போன் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கு இல்லையா? ஓகே. ஃப்ளெக்சிபிலி ஆகும்போது திடீர்னு ஆகும்போது அது கரெக்டான பொசிஷனில் பண்ணாது, அப்போ வந்து கம்ப்ரஸ் ஆகிரும். ரெண்டு எலும்பு வந்து நசுங்கிடும். அதாவது இப்போ நம்ம உடலில் இதை பாருங்கள், இதில் வந்து இதான் முதுகெலும்பு, இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது, இப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படின்னா இந்த ஸ்டேட்டில் இந்த பொசிஷன் இந்த ஆக்கில் யாரும் வச்சு வைக்கிறது இல்லை, ஸ்ட்ரெயிட் பொசிஷன் வைக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய எலும்பு ஸ்ட்ரெயிட் ஆகும்போது இப்போ விரியும் இல்லையா? அப்போ இந்த சைடு கம்ப்ரஸ் ஆகும். எந்த சைடு கம்ப்ரஸ் ஆகுதோ இது நெர்வஸ், எந்த சைடு கம்ப்ரஸ் ஆகுதோ அந்த சைடு வரக்கூடிய நெர்வஸ் வந்து பாதிக்கப்படும். கழுத்துனா கழுத்தில் 7 எலும்பு இருக்குது, 7 எலும்பில் வரக்கூடிய பாதிப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து என்னென்னாக்கா கழுத்தெல்லாம் வெயிட் யாரும் தூக்குறது இல்லை இன்றைக்கி, அது வேறு வெயிட் யாரும் தூக்குறது இல்லை. ஆனால் நம்மளுடைய கழுத்தை திடீர்னு திருப்பும் பொழுதோ அல்லது ஏதோ ஜெர்க்காக பைக்கில் போக ஜெர்க்காகும் போதோ கம்ப்ரஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து கழு ஒரே இடத்துல கழுத்தை ஒரே பொசிஷனில் ஒர்க் பண்ணும்போது சாஞ்சிட்டே இருக்காங்க இல்லையா, அப்போ ஒரே பக்கம் நெருவு வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படும். 2 எலும்பு ஜவ்வு நசுங்க, ஒன்று ஜவ்வு நசுங்கலாம் அல்லது எலும்பு தேய்மானம், வயசாகிட்டால் எலும்பு தேய்மானம் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் வந்துடும்,
இது ஜவ் தேனா ஸ்பான்டைடிஸ் இதுக்கெல்லாம் என்னாக்க நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா அந்த கம்ப்ரஸிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அக்குபஞ்ச வரமாக கொடுத்துட்டு கால்சியம் டெபிஷியன்சி எல்லாம் போன் வந்து தேய்மானம் ஏற்பட்ட கால்சியம் மெடிசன் கொடுத்து சித்தா கால்சியம் கொடுத்துருவோம். இல்லைனா இந்த ஜவ் இருக்கு இல்லையா கார்டிஜன் இது வளர்கிறதுக்கு சித்தா மருந்து இருக்குது அதை கொடுத்து நாங்கள் அதை வந்து 100% ரேட்டையும் 50-75% அதை கிளியர் பண்ணி தர முடியும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிறதுக்கு வந்து எக்ஸசைஸு யோகா அந்த மாதிரி ஸ்லைட் மைல்டு பண்ணிக்கணும். பண்ணும்போது ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த வாய்ப்பு சர்வைக்கல் பெல்ட்டு போட தேவையில்லை. அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ் சொல்கிறோம் இல்லையா அது எப்படின்னா ஸ்டேஜில் வந்தால் நம்ம சீக்கிரம் இது வந்து என்னென்னா பொதுவாகவே ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் வந்து நோய் வந்து ஒரு 10 நாள் வந்தால் சீக்கிரமாக சரியாக முடியும். அவங்க வந்து சர்விகளை ஸ்பாலிட்டிஸ் கண்டினியூ ட்ரீட்மெண்ட் யாருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க தெரியாது கொடுக்க தெரியாதுன்னா பேஷண்ட்டு நான் இப்போவும் சொல்கிறேன் எந்த சிஸ்டம் ஃபெயிலியர் இல்லை பேஷண்ட் கோஆப்ரேஷன் குறையிறது தான் காரணம் புரியுதுங்களா. அப்போ இந்த இந்த கம்ப்ரஸிங் ப்ராப்ளத்துக்கு வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டு சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவாங்க சர்விகல் ஸ்பெல்ஜில் வந்து டிஸ்க் பல்ஜில் சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க அல்லது இது பண்ணுவாங்க பிசியோதெரபி போய் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ரிசல்ட்டுக்கு வந்து பர்மனெண்ட் கிடைக்காது. இதை நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்க இதை 2வது 3வது இடம்புல வந்து கம்ப்ரஸ் ஆணிச்சு அப்படின்னாக்க மயக்கம் தலை சுற்று வரும் பின்மெண்ட வழி வரும். ஸோ அதனால் என்ன பேஷண்ட் படுத்தே இருக்க சூழ்நிலை வரும். அப்போ மெடிசன் வந்து இவங்க மயக்கத்துக்கு மட்டும் சாப்பிட்டுருந்தாங்கன்னா தீராது எங்கே பிரச்சனைன்னு பார்த்து அது சரி பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பேனை இந்த பேஷண்ட் இந்த இடத்துல எந்த கம்ப்ரஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கிளியர் பண்ணுறோம். சில பேருக்கு என்னன்னாக்கா இந்த 5-6 வந்து கம்ப்ரஸ் ஆகி இந்த ஷோல்டருக்கு வரக்கூடிய 2 பக்கம் போகக்கூடிய நெர்வஸ் இருக்கு இல்லையா அந்த நெர்வஸ் கம்ப்ரஸ் ஆகி கை குடைச்சி கை மரத்து போகணும். மேலே வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா தலை சுற்று மயக்கம் பின்மண்டை வலி இது இருந்துக்கிட்டு இருக்கனால பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இதுதான் ஒன்று. அடுத்தது டிஸ்க் பல்ஜ்னு சொன்னேன் இல்லையா டிஸ்க் பல்ஜுங்கிறது என்னன்னாக்கா இதுதான் இந்த இடத்துல 2 எலும்பு இருக்கா அதாவது L4, L5, S1 அப்படி இருக்கும் அடியில் ஒரு எலும்பு S1 இந்த எலும்பு கடை 3ல தான் மேக்ஸிமம் டிஸ்க் பல்ஜ் வரும். இந்த எலும்புகள் வந்து நம்ம உட்காந்து நான் சொன்ன இப்படி சாஞ்சி உட்காந்தா அப்படின்னாக்கா இந்த சைடு இப்படி வெளியே வந்துடும் இந்த ஜவ் வெளியே வந்து வெளியே வருது இப்படி அது இந்த மார்க்குக்காக ரெட்டு போட்டிருக்காங்க அப்படி கிடையாது இப்படி வெளியே வந்துடும். வெளியே வந்து இது நெர்வு எல்லா பக்கம் மூளையில வந்து வரக்கூடிய நெர்வஸ் வந்து இப்படி தான் வந்து இது இது இப்படி பாதத்துக்கு போகுது புரியுதுங்களா இந்த கேப்பில் பாதத்துக்கு போகும். இப்போ இந்த இடத்துல உள்ள இப்படி வெளியே வர்றதுனால இது அழுத்தப்படும் அதனால காலுக்கு வந்து பெயின் அப்போ தான் லேசாக அழுத்தும் போது இடுப்பு மட்டும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக பார்க்காம விட்டாங்கன்னா இந்த கம்ப்ரஷன் இது வெளியே வர 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 கம்ப்ளீட்டாக ஜாம் ஆகிடும் அதான் எம்ஆர்ஐ எடுக்கும்போது தெரியும். அப்போ இது என்ன ஆகுதுனாக்க இந்த பக்கம் வரக்கூடிய நெர்வஸ் போல இம்பல்ஸ் போகாதனால எல்லாம் உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ இல்லாமல் போயிடும். அப்போ அதனால தான் கால் மரத்து போகுது வலி குடைச்சிற வலி இருக்குது மரத்து போகுது பாதம் நடக்கும் போது ஒரு சாணி நடக்கிற மாதிரி தெரியுது மெத்தை நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. கால் வந்து இந்த கம்ப்ரஸிங்னால வரக்கூடிய பிரச்சனை என்ன ஆகும்னாக்க நடை வந்து பக்கவாதம் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்துக்கிட்டே அக்குபஞ்சர் பண்ணி அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி அந்த போன் கம்ப்ரஸிங் ரிலீஸ் பண்ணி வருமா பண்ணும்போது இந்த ஜவ் இருக்கு இல்லையா இது வந்து வெளியே வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது உள்ளே போகிறதுனால தான் வலி குறையும். வலி குறையுதுனால எப்படி குறையுது இது உள்ளே போனால் தான் டச்சிங் குறைக்கு இல்லையா இது உள்ளே போனால் தான் குறையும் அது குறைஞ்சிரும். ஒரு 10 நாளை குறைச்சி கொடுத்துரும் அது பிறகு வந்து கண்ட்ரியூட் பண்ணும்போது இது நார்மல் லெவலில் வந்துடும். இந்த கம்ப்ரஸ் ஆன இந்த இடத்துக்கு வந்து சித்தா மெடிசன் கொடுத்து பர்மனன்ட் ரிலீவ் பண்ணி கொடுத்துருவோம். பொதுவாகவே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சித்தாவோ இல்லை வர்மாவோ எது பண்ணாலுமே வந்து ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்குமான்லாம் தெரியாது. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க இதை பற்றி தெரியாமல் நம்ம சும்மா போய் நம்ம உடம்பு கொடுக்க முடியுமா எப்படி இருக்குங்கிறத போய் செக் பண்ண முடியுமா நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி ஆகிட மாட்டோமா அப்படின்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க இல்லையா இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன சார்? டயபெட்டிக் நியூரோபதிங்கிறது சேம் சிம்டம்ஸு டிஸ்கிபல் சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்கும். கால் வலி கால் குடைச்சல் அதெல்லாம் இருக்கும் மரத்து போகிறதும் இருக்கும். அது என்னன்னாக்க அதில் வந்து கால் வந்து வாதம் வந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நடப்பாங்க. இதில் வந்து நடக்க முடியாது நடக்கிறதுக்கு இல்லை நடப்பாங்க வீடு கிடைக்காது. ஏன்னா பாதை கீழே வைக்கும்போது எரிச்சல் கொடுக்கும் குத்தல் வலியும் எரிச்சல் கொடுக்கும். சில பேருக்கு வந்து அந்த செல்லுலைட்டிஸ் ஃபார்ம் கால் வீங்கிடும். அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்க அக்குபிஞ்சர் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது அந்த நான் சொன்னேன்ல அந்த பிளாக் ரிமூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி செல்லுலைட்டிஸ் வருது மரத்து போகுது அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதியில் மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் விட்டமின் மினரல்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு வந்து நெர்வஸ் பாடிக்கு எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் எப்போதுமே வேணும். பட் நாம் சாப்பிட்ற உணவு வந்து ஒன்லி கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிட்றோம் பயிர் வகைகள் சாப்பிட்றதில் நோய் வந்த பிறகு தான் எதையும் தேடுவோம் நம்ம புரியுதுங்களா. சக்கரை நோயாளிகளுக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்குன்னு அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் எடுக்கிறதுனால விட்டமின் மினரல்ஸ் இருக்காது. ஸோ அதனால அதனுடைய சைட் எஃபெக்டில் தான் வந்து உங்களுக்கு நெர்வஸ் வீக் ஆகுது நெர்வஸ் எனர்ஜிலாம் போகுது. ஸோ அது வந்து கம்பல்சரி எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிக் பேஷண்ட் அத்தனை பேருமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த கால் வீந்து மரத்து போனால் என்ன ஆகும்னாக்கா
எப்போது அடிபட்டுச்சுன்னா நமக்கு வந்து புண்ணு வர்றது தெரியாது. ஏன்னா நம்ம நெஸ் இருக்கிறனால வலின்னு ஒன்று தான் நான் கொஞ்சம் பார்க்க போகிறோம், தெரியாது. கால் வீங்கி ஜுரம் வந்த பிறகு தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது புண்ணு ஆகாது, செலிபிரிட்டிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆரம்ப கட்டம்னா சரி பண்ணிடுவாங்க. கண்டுக்காமல் விட்டு உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, செலிபிரிட்டிஸ் ஃபார்ம் கால் வந்து வீக் அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்கா கால் ஆம்புடேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நான் முழுமையான ஒரு முயற்சியில் வந்து இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையில் நான் என்ன செய்கிறேன்னாக்கா அக்குபஞ்சர் பண்ணி எனர்ஜியை ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். நெர்வஸுக்கு எனர்ஜியை கொடுத்துட்றேன், அந்த எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி ஃபஸ்ட்டு எனர்ஜி ரிலீஸ் ஆகிடுது, பிளாக் ரிமூவ் ஆகும். உடம்புல உள்ள அந்த இரத்த குழாய்கள் வந்து அடைப்பு சொல்கிறோம்ல, அந்த அடைச்சி பார்த்து ரத்தம் போகாமல் இருக்கும். அதனால் நம்னஸ் வருதுங்கிறது தான் காமன் தியரி. தங்களுடைய ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் கொடுக்கும்போது அந்த பாயிண்ட்ஸுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எனர்ஜி கிடைச்ச உடனே என்ன ஆகுதுனாக்கா அது பிளாக் ரிலீஸ் ஆகும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் அப்போ தான் உற்பத்தி ஆகும்போது நாங்கள் என்ன சொல்ல வறுமை கொடுக்குறோம், அப்பவும் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஒரு 25% அதிகமாகும். அட் லாஸ்ட் வந்து என்ன செய்யறேனாக்கா மேக்னெட் திரும்பி கொடுப்பேன். மேக்னெட் திரும்பி கொடுக்கும்பொழுது பாடியில் ரத்தத்தில் வந்து அயன் இருக்குது. பொதுவாகவே இரும்பு வந்து இழுக்கும், மேக்னெட் பிடிச்சி இழுக்கும். அதனால் இந்த லிக்விடில் உள்ள அந்த மேக்னெட் வந்து லிக்விடில் உள்ள அயனை பிடிச்சி இழுக்குது. இழுக்கிறனால ஃப்ரீ ஃப்ளோவில் பாதம் கூட ரத்தம் பரவ ஆரம்பிக்கும். அப்போ காலுக்கு செய்யக்கூடிய அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறதுனால அது மரத்து போகிறது குறைய ஆரம்பிக்கும், எரிச்சல் குறையும், நெர்வஸ் எனர்ஜி கிடைக்கும். நெர்வஸ் எனர்ஜி அக்கமஞ்சார் கொடுத்துட்றேன் நான். அந்த பிளாக்கை வந்து நாங்கள் வந்து வருமா பண்ணி விட்டு அந்த ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். அதன் பிறகு வந்து மேக்னெட் திரவியை கொடுக்கும்போது ஃப்ரீ ஃப்ளோ ஆகிடுது. ஸோ இதுதான் என்னுடைய மோட்டோவாக போயிட்டுருக்குது. காரணம் என்னென்னா இதுதான் இன்றைக்கி மக்கள் பயந்துக்கிட்டு இருக்காங்க, கால் எடுத்துருவாங்களேன்னா அதுலேருந்து வெளியே வரணும் மக்கள் அப்படின்னா என்னுடைய ஒருங்கிணைந்த சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த நோய்ங்கிற பிரச்சனை வந்து வெளியே வரலாம். ஆயிலையும் கூட்டுவதற்கான வழிமுறைகள் நாங்கள் சொல்லித்தருவோம். எங்களுடைய முக்கியமான இது வயது வரம்புங்கிறது எல்லாருக்கும் வயசு வந்து இன்றைய காலகட்டத்தில் வயது வரம்பு பேச முடியல. ஒர்க்கோட பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால தான் சுகர் அதிகமாகுது. வயது வரம்புங்கிறது ஓல்டேஜ் பீப்புளுக்கு வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். ஓகே சார். பட் ஆனால் எல்லாருக்கும் பாதிக்கப்படுது. கண்டிப்பாக இப்போ குழந்தை 10 வருஷம் ஆகிட்டாலே 5 வருஷம் ஆகிட்டாலே வந்து டயபெட்டிக் வந்து நியூரோபதி ஃபார்ம் ஆகிடுது. அதனால் வயது வரம்புங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஸோ சார், நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க இல்லையா, பட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? மக்கள் வந்து நோய் வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அது எந்த அன்றைய சூழ்நிலைக்கு அவசரத்துக்கு போகிறாங்க. நிரந்தர தேடும்போது அவங்களுக்கு இடம் கிடைக்காமல் அலையிறாங்க. இப்போ என்கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு உள்ளே வந்து முதல்ல கொடுக்குறது வந்து தைரியம் தான். இதை பற்றி கவலைப்படாது, நோய் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக இருக்கான்னு சொல்லுவேன். ஸோ அதுவே அவங்க சாட்டிஸ்ஃபைடு. இந்த வார்த்தை யாரும் சொன்னதில்லை, உங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசூரன்ஸ் கொடுத்துறத தைரியத்தை கொடுத்துறேன், நான் அதை கொடுத்துட்றேன். அதை கொடுத்துட்டு இந்த நோய்க்கான காரணங்களை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் நோய்க்கான இருந்தவனே கைவலி கால்வலி மூட்டு வலி அப்படி கொடுக்குறதே கிடையாது. மூட்டு வலி காரணம் அப்படின்னா மூட்டு வலிக்கு எங்கே பிரச்சனை, எந்த நோயோட பிரச்சனை இருக்குது, நோய் முதல் நாடுங்கிற அந்த வல்லுவனுடைய குரலுக்கு ஏற்ப அது தான் பார்க்குறோம். அதை பார்த்து அதுக்கான தீர்வு கொடுக்கும்போது பர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்குது. நீங்கள் லோக்கலாக வந்து அழிக்கிறதுக்கு மட்டும், அதனால தான் அவன் நோய் தேரலை. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அப்படின்னாக்கா மூட்டு வலிக்கு மட்டும் பார்க்குறாங்க, மூட்டு வலி மட்டும் பார்க்குறாங்க. மூட்டு வலி ஏன் வருதுன்னு பார்க்கணும். மூட்டு வலிக்கு ஒரு வந்து தனி நோய் கிடையாது, பல நோய்க்கு வந்து அது ஒரு சிம்டம்டிக்காக காட்டும். அப்போ அம்மா அப்படி டிஃப்ரெண்ட் டயக்னோஸ் பண்ணி தான் பார்க்கணும். எல்லா நோய்க்குமே எல்லா நோயும் தனிப்பட்ட நோய் கிடையாது, எல்லா நோயுடைய லிங்கு தான். அப்போ பேசிக்காக சரி பண்ணால் இந்த நோயும் சரியாகும், இதுக்கு மறைந்திருக்கக்கூடிய அந்த நோயும் சரியாகும். பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சாட்டிஸ்ஃபைடான சந்தோஷமாக சார் நல்லா இருக்கேன் ஃபாலோ பண்ணி, இதை தான் என்னுடைய மோட்டோ. இன்னொன்று, மக்கள் நோய் இல்லாமல் இருக்கணும், நீண்ட ஆயுளோடு வாழணும், அதுக்கு இயற்கையான முறைகளை உணவு முறைகளையும் கலாச்சாரத்தையும் கடைபிடிக்கணும். கலாச்சார சீர்களையும் மிகப்பெரிய நோய்க்கு இந்த வரக்கூடிய நோய்க்கு முக்கியமான காரணம் தான். அதை நான் இன்னொரு விஷயமாக பேசுகிறேன், ஒவ்வொரு நோய்க்குமே கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பு தான், அது மறந்து திரண்டி பிரதிபலிப்பு தான் சொல்லுங்கள். இப்போ டயபெட்டிக் நியூரோபதி டிஸ்க் பல்ஜு இந்த ரெண்டு நோய்களை நோக்கி தான் நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்து ரிசர்ச் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து மற்ற மக்களுக்கும் கிடைக்கணும். தண்டு வலி மூட்டு வலி ஏதாவது முதுகு தண்டு ஓட்டுற வியாதி வந்தாலே சர்ஜரி தான் சொல்கிறாங்க, அது இல்லை தீர்வு இல்லைன்னு முடிக்க கூடாங்கிறதுக்காக நான் என்னுடைய சிகிச்சை முறையில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தற்சமயத்துக்கு வந்து பெங்களூர் பாண்டிச்சேரி ரெண்டு இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அங்கே உள்ள மக்களுக்கும் வந்து அந்த பயம் இல்லாமல் என்னை சந்தித்தாங்கன்னா நிரந்தர தீர்வை நோக்கி பயணிக்கலாம். ரொம்ப நன்றி சார்.
ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இவ்வளோ நேரம் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டோம். பட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ டாக்டர் பிரியதர்ஷன் கூட இருக்கோம். ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இவங்க பேஷண்ட் வந்து எதுக்காக வந்திருக்காங்க, என்ன மாதிரியான கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வந்து மேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பல் டூனல் சிண்ட்ரம் டயக்னோஸ் பண்ணாங்க அலோபதி சிஸ்டமில். ஓகே. ஸோ அதனால வந்து ட்ரீனிங் ஃபிங்கர் ப்ராப்ளம் இருந்துச்சு சிம்டம்ஸு. ஸோ அதனால வந்து ஓப்பன் சர்ஜரி அட்வைஸ் பண்ணாங்க. ஓகே. அந்த ஓப்பன் சர்ஜரி என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் வந்து இன்கேஸ் அதனால ஃபிங்கரும் அந்த ட்ரிகர் ஆச்சுன்னா அதையும் ஓப்பன் சர்ஜரி பண்ணணும். ஸோ 10 ஃபிங்கர்ஸுமே நம்ம சர்ஜரி பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் இஷ்யூ இருந்தது அப்படின்னாலே நிறைய சஜஸ்ட் பண்ணுறது வந்து பட் ஆனால் சில கேஸுக்கு நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ண தேவையில்லை. ஆர்டின் சிஸ்டம் நிறைய மெடிசன் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சரி பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால மேமுக்கு வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க மேம் எப்படி இருந்துச்சுன்னு. சார் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸாக கை வந்து இடது கை மரத்து போன மாதிரி இருந்தது. எப்போதுமே கை அலம்பிக்காத மாதிரியே இருக்கும். கை மூடி திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் அந்த டிங் ஃபிங்கர் வந்து ஒரு மாதிரி துள்ளின்னு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ கான்ட் மூட முடியாது திறக்க முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அலோபதி ட்ரீட்மெண்ட்டு நிறையா எடுத்துருந்தேன். 2-3 ஹாஸ்பிட்டல் ஆர்த்தோ நியூரோ எல்லா டாக்டரையுமே பார்த்தேன். அவங்க வந்துட்டு அந்த ட்ரிகர் ஃபிங்கருக்கு அந்த ஃபிங்கர் கிட்டக்க ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் அந்த ஃபிங்கர் சரியாயிடும், ரிமைனிங் 9 ஃபிங்கர்ஸு வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். ஈச் அண்ட் எவ்ரி ஃபிங்கர் இஃப் யூ கேன் இஃப் யூ ஹாவ் ட்ரிகர்னா வி அகெயின் வில் ஆப்ரேட் அப்படின்னாங்க. இது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்க சொன்ன ரேட் எல்லாமும் ரொம்பவே இருந்தது. அதே மாதிரி டிஸ்ட் கிட்டக்க எனக்கு கார்பல் டியூனல் சிண்ட்ரோம்னு அந்த நரம்பெல்லாம் சுருட்டின்னு இருக்க அந்த டியூனல் டியூன்ல பண்ணணும் அப்படின்னாங்க. அதுவும் மேஜர் ஆப்ரேஷன் அப்படின்னாங்க. அது வந்து 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னாங்க. என்னடா நம்ம கை சரியில்லாமல் தான் போக போகிறதுன்னு நினைக்கும் போது புதுக்கோட்டையில் எங்களுக்கு ஆயுர்வேதிக் டாக்டர் சித்தா டாக்டர் இருந்தாங்க. நான் சென்னையில் இருந்துட்டு அவர் கேட்கும்போது அவர் இல்லைம்மா ட்ரீட்மெண்ட் டெய்லி வந்து பண்ணிக்கணும், இதுக்கு நீடில் போட்டுண்டா அக்குபஞ்சர் பண்ணிண்டா உடனே சரியாக போகும், உங்கள் வீட்டிலேருந்து நியர்பை டாக்டர்கிட்ட போங்கன்னு சர்ச் பண்ணேன். இம்மிடியேட்டாக எனக்கு கிடச்சிது. இங்கே வந்தேன். சார் பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் ஆல்மோஸ்ட் நான் என்னோடய ட்ரீட்மெண்ட் முடிகிற டைம். இப்போ என்னால் வந்து விரல் இந்த 5 விரலும் நல்லா மடக்க முடியறது, அந்த ட்ரிகர் ஃபிங்கர் அந்த குதிக்கிறதெல்லாம் இப்போ இல்லை. கிடச்சி நான் வந்து 2 மாதமாக வந்துட்டுருக்கேன். முதல்ல ஒரு 10 நாள் கண்டினியூஸாக வர சொன்னாங்க, அப்புறம் ஆல்டர்னேட் டேஸ் 10 டேஸ், அதுக்கப்புறம் இப்போ வீக்லி 2 வைஸ், அதில் 3வது வாரமாக இப்போ எடுத்துட்டுருக்கேன். டே பை டே எனக்கு வந்து பெட்டராக தான் இருக்குது. சார் வணக்கம், நான் கிருத்திகா. ஸோ இன்னைக்கு வந்து டாக்டரை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். சார் வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே கிளியர் பண்ணிடுறாங்க எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட பேர் சார்? வணக்கம் மேடம், என் பேர் பிரஷாந்த். நான் வந்து டாக்டரை வந்து 2-3 மாதமாக எனக்கு தெரியும். எனக்கு வந்து C5 C6ல வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு. டிஸ்க் பல்ஜ் வந்து எப்போ நீங்க தெரியும் சார் உங்களுக்கு? இது எனக்கு வந்து 2019ல எனக்கு தெரிய வந்துச்சு. 2019ல எனக்கு தெரிய வரும்போது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் சர்ஜரியை கேன்சல் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ எனக்கு ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே கண்டினியூஸாக தூங்க முடியாது. அதுக்கு மேலே ஆச்சுன்னா கையில் நம்னஸும் பெயினும் வராஞ்சும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நான் எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து எனக்கு கண்டினியூஸாக ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸ் ஸ்லீப் இருந்துச்சு. ஒரு பாடி எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. எப்படி ஒரு வெயிட் லாஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சார் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணேன்.
இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நம்மளுடைய உடம்புல வந்து என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் உடனே 30 மினிட்ஸ்ல உங்களுடைய பெயினை வந்து ரிலீஃப் பண்றதுல நம்பர் ஒன்னா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ பாண்டி ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நங்கநல்லூர். இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா இன்னைக்கே அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டைரக்ட் விசிட்டும் அவைலபிள் இருக்கு. எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 30 மினிட்ஸ்ல பெயின் ரிலீஃப் பண்றதுக்கு வேற எங்கேயுமே பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ நன்றி. Thank you.